டேஸ்ட் தி டெய்லி. உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் 365, எக்ஸ்பாக்ஸ், அவுட்லுக் உள்ளிட்டவை செயல்படாததால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதிப்பு. சிக்கலை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவிப்பு. மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் முடங்கியதால் நாடு முழுவதும் விமான சேவைகள் பாதிப்பு. விமானங்கள் வருகை புறப்பாடு தாமதமானதால் பயணிகள் கடும் அவதி. மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் தொழில்நுட்ப கோளாறு எதிரொலி. இந்தியாவில் 200 இண்டிகோ விமானங்கள் ரத்து. மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் தொழில்நுட்ப கோளாறால் சென்னை விமான நிலையத்தில் 28 விமானங்கள் ரத்து. 50-க்கும் மேற்பட்ட விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக வந்ததால் பயணிகள் கடும் அவதி. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் தொடர்பில் உள்ளதாக மத்திய அரசு விளக்கம். சிக்கலுக்கு காரணம் கண்டறியப்பட்டு தீர்வு காணும் முயற்சி தொடர்வதாகவும் தகவல். மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டதாக கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவன CEO தகவல். உலகளவில் ஏற்பட்ட பாதிப்பு கிரவுட் ஸ்ட்ரைக் மென்பொருள் புதுப்பிக்கப்பட்ட பிறகு சரி செய்யப்பட்டதாக அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தொடர்பாக 8வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. விழுப்புரம், கன்னியாகுமரி, தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கழக நிர்வாகிகளுடன் 2வது கட்ட ஆலோசனை. வருகிற 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அரசு நிர்வகிக்கும் 13 பல்கலைக்கழகங்களில் 12 நிதி பற்றாக்குறையால் செயல்பட முடியாமல் திணறி வருவதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன. அடிப்படை தேவைகளுக்கே நிதியில்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களை பாழ்படுத்தியுள்ள விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். அரசு நிர்வகிக்கும் பல்கலைக்கழகங்களின் நிதிநிலை குறித்து ஆராய்ந்து உரிய நிதி ஒதுக்க வேண்டும். மாணவர்களுக்கு தரமான உயர்கல்வி அளிக்கப்படுவதை உறுதி செய்ய அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். தமிழகத்தில் அதிகரித்து வரும் படுகொலை சம்பவங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. விடியா முதல்வர் ஸ்டாலின் வாக்களித்த மக்களுக்கு சட்ட ஒழுங்கை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தராமல் இருக்கிறார். மக்களை சிரமத்திற்குள்ளாக்கி தனது நிர்வாக திறமையின்மையை நாள்தோறும் வெளிக்காட்டி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் வைத்திருப்பது நாள்தோறும் நடைபெற்று வரும் கொலை சம்பவங்கள் மூலம் நிரூபணமாகிறது. விடியா திமுக ஆட்சியில் கொலைகள் செய்வதையே தொழிலாக கொண்டு பலர் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து வெறியாட்டம் ஆடுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. தமிழகம் முழுவதும் கடந்த 200 நாட்களில் 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் மட்டும் 86 கொலை சம்பவங்கள் அரங்கேறி முதலாவது இடத்தை பிடித்துள்ளதாகவும் பொதுச் செயலாளர் வேதனை. அம்மா உணவகத்தில் ஆய்வு என்ற பெயரில் பொம்மை முதல்வர் அரங்கேற்றிய நாடகம். வாயில் வைத்த உணவின் மிச்சத்தை சாப்பாட்டிலேயே போடுவதற்கு பெயர்தான் ஆய்வா என மக்கள் கேள்வி.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த வீடியோவை பகிர்ந்த மக்கள், இதை பார்த்தாவது ஆய்வு செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள் என விமர்சனம். சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கிற்கு மேலும் 4 நாட்கள் இடி காவல். ஜாஃபர் சாதிக்கை மேலும் 4 நாட்கள் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. மேட்டூர் அணைக்கு உபரிநீர் தேவையில்லை, கர்நாடகாவிடம் இருந்து உரிமை நீரை பெற்றுத் தாருங்கள். முடிய அதிமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். எதிர்கட்சியாக இருந்தபோது மின்கட்டணத்திற்கு எதிராக போராடிய ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3 முறை மின்கட்டணத்தை உயர்த்தியது ஏன் என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த உறுப்பினர்கள் கிராம மக்கள். அலுவலகத்தை பூட்டிவிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஓடியதால் அலுவலகத்திற்கு மாலை போட்டு ஒப்பாரி வைத்த மக்கள். தென்காசியில் அமைச்சர் நிகழ்ச்சிக்காக போட்ட பந்தல் மாற்றுத்திறனாளி தலையில் விழுந்த அவலம். அமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கூட முறையான ஏற்பாடுகளை செய்ய மாட்டார்களா என பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் விடிய அமைச்சர் கணேசனின் வாகனத்தை வழிமறித்த மக்கள், குறைகளை தெரிவித்தபோது காது கொடுத்து கேட்காமல் திமுக பிரதிநிதிகளிடம் பேசிவிட்டு அமைச்சர் சென்றதால் மக்கள் அதிருப்தி. சென்னை பூந்தமல்லியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் வெடித்த திமுக உட்கட்சி பூசல். திமுக ஒன்றிய சேர்மனை புறக்கணித்துவிட்டு திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி மட்டும் பங்கேற்றதால் உடன்பிறப்புகள் அதிருப்தி. சிவகங்கை அருகே பழுதாகி நடுரோட்டில் நின்ற அரசு பேருந்துகள், மாற்று பேருந்துகள் வராததால் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் சரக்கு வாகனங்களில் ஏறி சென்ற அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அருகே மாவட்ட ஆட்சியருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டியலின மக்கள் போராட்டம். மக்களின் போராட்டத்தால் ஆட்சியர் கலந்து கொள்ளவிருந்த நிகழ்ச்சி வேறு இடத்திற்கு மாற்றம். டிசியில் கட்டண பாக்கியை குறிப்பிடும் பள்ளிகள் மீது கல்வி உரிமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாற்று சான்றிதழ்களில் கட்டண பாக்கி உள்ளது என குறிப்பிட்டு மாணவர்களை மன ரீதியாக பாதிப்படைய செய்யக்கூடாது என கருத்து. மன்னார்குடி நீடாமங்கலம் பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம்.
கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதற்கு முன்பு உடனுக்குடன் அறவைக்கு கொண்டு செல்ல விவசாயிகள் வலியுறுத்தல். ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல் படை மையத்தில் நடந்த படை வீரர்களுக்கான தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த வடமாநில இளைஞர் கைது. உடல் தகுதி தேர்வின் போது ஆள்மாறாட்டம் செய்ததை கண்டுபிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சிஆர்பிஎஃப் அதிகாரிகள். சீர்காழியில் மதுபோதையில் இரவில் கடைகளை சேதப்படுத்திய இளைஞர்களை கைது செய்யக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல். விடிய ஆட்சியில் மதுபோதையில் சுற்றித் திரியும் இளைஞர்களின் அட்ராசிட்டி அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெரும்பாக்கம் அருகே 90 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த 6 ஏக்கர் நிலத்தை காவலர் குடியிருப்பு கட்ட விடிய அரசு அபகரித்ததாக மூதாட்டி குற்றச்சாட்டு. நிலத்தை மீட்டு தரக்கோரி தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குனர் காலில் விழுந்து கதறிய மூதாட்டி. நாமக்கல் அருகே மது குடித்துவிட்டு இருசக்கர வாகனம் ஓட்டியவர் மீது வழக்கு பதிவு செய்ததால் ரகளை. எதற்காக அரசு டாஸ்மாக் கடையை நடத்துகிறது என கேள்வி எழுப்பி அலப்பறையில் ஈடுபட்டவர் கைது. சென்னை தாம்பரம் அருகே 300 போதை மாத்திரைகளை பதுக்கி விற்பனை செய்த மூவர் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் வெளி மாநிலங்களிலிருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து அதிக விலைக்கு விற்றது அம்பலம். உத்தரமேரூரில் மளிகை கடையில் குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்த நபர் சிக்கினார். விடிய ஆட்சியில் சின்னஞ்சிறு கிராமங்களில் உள்ள கடைகளிலும் போதை வஸ்துக்கள் எளிதில் கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆடி மாத முதல் வெள்ளியையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அம்மன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரநாராயண சுவாமி கோவிலில் ஆடித்தபசு விழாவையொட்டி விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். தங்கத்தேரில் எழுந்தருளிய கோமதி அம்மனை வழிபட்ட பக்தர்கள் அமெரிக்காவில் இந்தியர்களின் சராசரி வருமானத்தை விட அமெரிக்கர்களின் வருமானம் மிகவும் குறைவு. புள்ளி விவரத்தை பகிர்ந்து அமெரிக்கா என்ன வாய்ப்பளிக்கும் அதிர்ஷ்ட பூமியா என எலான் மஸ்க் கேள்வி. கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் பல ஆண்டுகள் நீடிக்கும். தனிநபரின் திறன்கள் கணிசமாக பாதிக்கப்படும் என ஆய்வில் தகவல். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிரிக்க வேண்டும். ஜப்பான் யமகட்டா மாகாணத்தில் அமலுக்கு வந்தது அதிரடி சட்டம்.